எல்லாத்தையும் வணக்கம். தமிழ்நாடா சேனல் பார்த்துருக்கிறவங்க எல்லாத்தையும் எங்களோட வணக்கம். இத்தனை நாள் வேறு வாய்ஸ் கேட்டிருக்கோம், இன்றைக்கி வேறு வாய்ஸ் கேட்குது. அது ஒன்றும் இல்லை, நம்ம ராஜ் சிவியோட ஃப்ரெண்டு தான் நான் பேசுகிறேன். அவர் கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இத்தனை நாள் நிறையா ஹேக்கிங் ஆப்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது இத்தனை நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப் தான். அந்த ஆப்பில் உங்களுக்கு தெரியாத சில உண்மைகளை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, அது வேறு எதுவும் இல்லை, அப்ளாக் தான். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அப்ளாக். அந்த அப்ளாக் தான். இந்த அப்ளாக் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ப்ளே ஸ்டோருக்குள்ளே இருப்பாங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் அப்ளாக்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டைப் செஞ்சிங்கன்னா அப்ளாக்னு ஃபஸ்ட்டே வந்துடும். ஃபஸ்ட்டாக எடுத்தோடனே அதுதான் இருக்கும். இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, உள்ளே இருப்பாங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஓப்பன் கொடுக்குங்க. நான் ஓப்பன் கொடுக்குறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கேட்கும். எனக்கு பிடிச்ச பேட்டர்னா நான் போட்டுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னா போட்டுக்குங்க. ஆ, இப்போ இமெயில் கேட்குதா? எங்களோட இமெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான இமெயிலை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளார போயிடும். இப்போ இதுலெலாம் என்ன போட்டிருக்குதுன்னா வேறு எதுவுமே இல்லை. அதோட இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் அதில் போட்டிருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அதை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆப்பெல்லாம் கொஞ்சம் லாக் பண்ண போகிறோம். அந்த லாக்னு பட்டன் இருக்கலாம், ஆப்பில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வாட்ஸ்அப்பு, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸு, இதெல்லாம் ஓனாக லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் ஃபோட்டோஸையும் வேறு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஃபோட்டோ வேலையீட்டுக்குள்ளே போங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த நம்ம சியான் சிவிஏ ஃபோட்டோ இருக்கா, இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, இதெல்லாம் கொடுத்து இந்த லாக்குங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸையும் லாக் ஆயிரும். அப்போ ஓகே கொடுத்துங்க. இப்போ ஃபோட்டோஸும் லாக் ஆயிருமா? ஓகே, ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ உள்ள ஃபோட்டோஸ்லாம் லாக் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வெளியில் வந்து பார்த்துக்குங்க. இப்போ ஆப்லாக்னு இங்கே முன்னாடியே இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்லாக்கவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா மற்றதெல்லாம் திரும்பவும் ஹிடன் ஆயிரும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்டர்ன் போட்டு உள்ளார போகிற மாதிரி தான் இருக்கும். அதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்போ யாராவது கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்லாக்கை இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அவங்க உள்ளார போய் எல்லா இதுவும் கேன்சல் ஆயிரும். அதனால் இப்போ இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்லாக்கவே ஹைட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நம்மளோட வேலை. இப்போ ஆப்லாக்குள்ளே இருப்பாங்க. பேரன் கேட்குதா? உள்ளே போய்ட்டு இப்போ மேலே ப்ராடக்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கீழே மேஜிக்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும், அந்த மேஜிக்குள்ளே இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப்லாக்னு இருக்கும். அந்த ஆப்லாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருப்போம். மேலே ஹைட் ஆப்லாக் இருக்கும், அந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஃபான். அதில் கொடுத்தீங்கன்னா ஸ்டார் ஒன் ஆஸ் 1 2 3 4 இருக்குது, அதை ட்ரை இட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்களா, ஆப்லாக் வந்து இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை, ஹைட் ஆயிடுச்சு. இதுமாரி உங்களை அனுமதி இல்லாமல் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை லாக் போடுறப்ப செட்டிங்ஸையும் சேர்த்து வச்சு போட்டுக்கணும். ஓகே, அதை மறந்துடாதீங்க, செட்டிங்ஸையும் சேர்த்து லாக் போட்டுங்க. இப்போ நீங்கள் எப்படி அந்த ஆப்லாக்கை திரும்ப எடுக்கலாம்னா ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அந்த நம்பர் அடிங்க, ஆஸ் 1 2 3 4. இப்போ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துடும். இப்போ அந்த பேட்டன் உங்கள் பேட்டனை கொடுத்தீங்கன்னா உள்ளார போயிடும். இதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம். நீங்கள் மறக்காமல் இதை வந்து செட்டிங்ஸையும் சேர்த்து நாங்கள் லாக் போட்டு வச்சுக்கணும். அப்படினா தான் உங்கள் செல்லை யாராலையும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னொன்று மறக்காமல், இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஸ்டார் 1 2 3 4 யூஸ் ஆகலைன்னா இன்னொரு பாஸ்வேர்டு இருக்குது, அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஆஸ் ஸ்டார் ஆஸ் 1 2 3 4 5 ஆஸ் ஸ்டார் ஆஸ் ஸ்டார் இப்படி அனுப்பிச்சிங்கனால எங்களுக்கு வந்துடும். இதுலேயும் நீங்கள் போய் அந்த ஆப்லாக்குள்ளார் போய்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ என் நம்பர் ரொம்ப சொல்கிறான்னு வர போகிறாரு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.